எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் படத்தோட டைட்டில் லான்ச் படைத்தலைவன் அன்பு சார் டைரக்டர், மேத்யூ சார் ஃபைட் மாஸ்டர், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க எங்கள் கூட. இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு யானைக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள பாண்ட். அதுக்கு நீங்கள் பாகன் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். இப்போ எப்படி ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு யானையும் ஒரு ஹீரோவும் வளர்கிறத பற்றி தான் கதை. என்னால் இதை பற்றி நிறையா சொல்ல முடியாது. டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ட்ரெய்லர் டீசர் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நல்லா விளையாவறியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லோரும் ஃபஸ்ட் லுக் பாருங்கள், கிளிம்ஸ் பாருங்கள், எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கதையை பத்தி நிறைய இப்ப சொல்ல முடியாது. இது வெறும் கிளிம்ஸ், ஒரு நிமிஷம் தான் வந்திருக்கு. 25% தான் படம் நாங்க எடுத்திருக்கோம். இன்னும் நாங்க செகண்ட் ஷெட்யூல் போறோம், தேர்ட் ஷெட்யூல் போறோம். ஆடியோ லான்ச் அப்போ நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, படத்தை பத்தி கம்ப்ளீட்டா நாங்க சொல்றோம். அப்பா எப்பயும் சொல்றது தான், தைரியமா போ, வென்றுவா, அவ்வளவுதான். என்ன கேள்வி வேணா கேளுங்க, நாங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம். பெரிய கமர்ஷியல் படமா இருக்கும். தாக்கத்தை உண்டாக்குச்சோ கண்டிப்பா இந்த படமும் உண்டாக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக எங்களை வந்து தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம யாருமே தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேப்டனோட ரசிகனாக சினிமாவுக்கு வந்தேன். இன்றைக்கி ஒரு கேப்டனோட படத்தில் ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த திருப்தி இன்றைக்கி அவரோட மகனோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு திருப்தியாக இருக்குது. என்னோடய டைலாக்ஸ் இந்த படத்தில் பேசப்படும்னு நான் நம்புகிறேன். நன்றி. கேப்டனோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாங்களாம் வந்து நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேப்டன் பண்ண பல ஃபைட்டிங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். ஸோ இப்போ அவங்களோட சன்னுக்கு நான் வந்து ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். லைக் நிறைய படங்கள் பண்ணாலும் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு யானை, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இருக்குது. ஸோ யானையெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி வேலை. அது வந்து ரொம்ப அதோட மூட் பொறுத்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ புதுசாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.